போட்டித் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் கல்வி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நம்ம தமிழ் தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டங்களை வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைய பாடப்பகுதி என்னென்னா, தமிழின் தொன்மை. அதாவது நம்ம தமிழ் பாடப்பகுதியில் நம்ம தொடக்கத்திலே படித்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி தான் தமிழின் தொன்மை. இப்போ நம்ம பல இடங்களில் பார்க்குறோம், தமிழ் மொழி தொன்மையானது அப்படின்னு நம்மளுடைய பாராளுமன்றத்திலிருந்து உலகத்தின் எந்த பகுதிக்கு போனாலும் பெரிய பெரிய ஆளுமைகளால், பெரிய பெரிய தலைவர்களால் ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு மொழியாகத்தான் நம்ம தமிழ் மொழியை பார்க்குறோம். அந்தளவுக்கு தொன்மை வாய்ந்ததாக நம்ம தமிழ் மொழியை பார்க்குறோம். அப்போ அதனுடைய அந்த தொன்மை என்ன, அதனுடைய செம்மொழிக்கான தகுதிகள் என்ன, அது எந்த இலை, அது இலக்கியங்கள் வாயிலாகவே தமிழின் தொன்மையை பற்றி யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். தமிழ் மொழி அந்தளவுக்கு தொன்மையாக இருந்ததால் தான் வெளிநாட்டிலிருந்து, அயல் நாட்டிலிருந்து, அதாவது சமயப்பணி ஆற்ற வந்த ஒரு அறிஞர்கள் எல்லாம் இங்கே தமிழ் மொழியை தமிழ் மொழியை நன்கு படித்து தமிழுக்கு தொண்டாட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ பாருங்கள், அவங்க இங்கே இந்தியாவிற்கு வந்தது சமயப்பணி ஆற்றுவதற்கு வந்தாங்க. ஆனால் அவங்க செஞ்சுட்டு தமிழுக்கு நிறைய பங்களிப்பு செஞ்சுட்டு தமிழுக்கு தொண்டாட்டிட்டு போனவங்களையும் நம்ம பார்த்தோம். அதாவது ஜியு போப், தமிழறிஞர் வீரமாமுனிவர் அவர்களெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். அப்போ என்ன தான் இந்த தமிழில் இருக்குது, இந்த தமிழின் தொன்மைக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு என்னென்னா, ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கருவி, கருத்துக்களை மற்றவர்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கருவி தான் மொழியாக நம்ம அறிகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தமிழின் ஒரு தமிழ் மொழியை பற்றி தான் நம்ம தெரிகிறோம். அதாவது இது கருவி மட்டுமல்ல, தமிழ் என்பது எங்களுக்கு உயிருக்கு சமமானது அப்படின்னு நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழுக்கு அமுதன்ற பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிங்கிறத நம்மளுடைய சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி வந்து சாகும்போதும் தமிழ் பிடித்து சாதல் வேண்டும், எந்தன் சாம்பொழியிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய சச்சிதானந்த் அவர்கள் சொல்லியிருப்பார். அப்போ இந்த எந்த அளவுக்கு அவர்கள் தமிழை நேசித்தார்கள் அப்படிங்கிறத, இந்த தமிழுக்கு தொன்மைக்கு காரணங்கள் என்ன, அவர்கள் நேசிப்பதற்கு என்னென்ன இந்த தமிழ் தகுதியை பெற்றுள்ளது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதாவது தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவி தான் மொழி அப்படிங்கிறத குறிப்பிடேன். அதாவது நம்மளுடைய கருத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அதுக்கு மொழி முக்கியமாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் அப்படி இருந்ததா மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மொழி தோன்றுவதற்கு முன்பு எப்படி அவங்க தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க, எப்படி காலம் கடந்து ஒரு கருத்து வந்து நிலை பெற்றிருக்குது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மொழி தான் முக்கியமாக காரணமாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் பார்த்து மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒளிகள், ஓவியங்கள் இதன் மூலியமாக தன்னுடைய கருத்துக்களை நம்ம கடத்தி கொண்டு வந்தாங்க, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. அப்போ எது இதில் மெய்ப்பாடுகள் மூலியமாக, சைகைகள் மூலியமாக, ஒளிகள், ஓவியங்கள் மூலியமாக தான் நம்ம வந்து, அதாவது இதுக்கு முன்பு தம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்திய ஒரு முக்கிய ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக இருந்ததெல்லாம் வெளிப்பாடுகள், செய்கைகள், ஒளிகள், ஓவியங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதாவது பழங்குடி காடுகளில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியினர் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொழிகளுக்கு எழுத்து இருக்காது, பெரும்பாலும் பேச்சு மொழியாக தான் இருக்குது. இதற்கு முன்னால் நீங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்களுடைய ஒரு ஒளியை எழுப்புவாங்க திரைப்படங்கள்லாம், நிறையா ஆங்கில படங்கள், தமிழ் படங்கள்லாம் ஒரு ஒளியை எழுப்புவார்கள். அவர்களுக்கு மொழி இருக்காது, தொடக்கத்தில் ஒரு ஒளியை எழுப்பி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவாங்க. அதை மற்றவர்களை அழைப்பதற்கு ஒரு மொழியை பயன்படுத்துவார்கள். இந்த மாதிரி தான் பார்த்தோம். அதற்கப்புறம் சைகைகள் மூலியமாக, மொழி உழுவாதற்கு முன் சைகைகள் மூலியமாக வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி இதுன்னா, பெரிய பெரிய பொருள்களை, பருப்பொருள்களை பற்றி இந்த இவ்வாறு தெரிவிப்பதற்கு அது பயனுள்ளதாக இருந்தது, ஒரு சைகைகள் ஒளிகள் அப்படின்னா. ஆனால் நுண்பொருள்களை பற்றி தெரிவிப்பது எப்படின்னு அவங்களுக்கு, அப்போ மொழி கண்டுபிடித்ததுக்கு அப்புறம்தான் நுண்பொருள்களை பற்றி நம் வந்து கருத்துக்களை, நுண்பொருள்கள் பற்றிய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு மொழி மிகப்பெரிய பங்காற்றியது. அதனுடைய மொழி வளர்ச்சியை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், இவற்றின் மூலம் பருப்பொருள்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது, நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. எதிலிருந்து? மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒளிகள், ஓவியங்கள் மூலியமாக. அதனால் ஒளிகளை உண்டாக்கி பயன்படுத்த தொடங்கினர் அப்படின்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு ஒரு ஒளியை எழுப்பினாங்க. அதுவே காலப்போக்கில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மொழியாக வலிமை பெற்று ஒரு மொழியாக
மாறுகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், இதில் தமிழ் ஆனால் இதில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது ஒரு மொழி எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ தமிழின் தொன்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி உயர்தனி செம்மொழியாக தமிழ் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடப்பகுதியில் பார்க்க போகிறோம். அதாவது முழுக்க முழுக்க நம்ம இந்த நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே தமிழின் தொன்மையை பற்றி பார்க்க போகிறோம், தமிழரின் பண்பாட்டை பற்றி பார்த்துக்கிருக்கோம், அதற்கு தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களை பற்றி பார்த்துக்கிருக்கோம். முழுக்க முழுக்க நம் வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ எடுத்துக்கணும். இதில் பாருங்கள், தமிழின் தொன்மை உயர்தனி செம்மொழி அப்படிங்கிறதுல முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். இந்த குமரிக்கண்டத்தை பற்றி உங்களுக்கு தெரிய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம குமரிக்கண்டம் அதாவது இந்திய பெருங்கடலில் ஒரு கண்டம் இருந்தது, லெமுரிய கண்டம், குமரிக்கண்டம் என்று அழைப்பார்கள். அது கடல் கோளால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரலாற்றில் தமிழர்களுடைய தோற்றம் வரலாற்றில் நம்ம பார்த்தா தெரியும். அதாவது நம்ம முச்சங்கங்கள் வைத்து தமிழ் வந்து தோன்றியதாக நம்ம பார்க்குறோம். தமிழை பாண்டிய மன்னர்கள் வளர்த்தார்கள், முச்சங்கம் வைத்து பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்த்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் முச்சங்கத்தில் முதல் சங்கம் எங்கே நடந்தது, தென்மதுரையில் நடந்தது. இரண்டாவது சங்கம் கபாடபுரம். இது எல்லாமே இந்த குமரிக்கண்டத்தில் இருக்கிறது தான். இப்போ இருக்கிறது தான் வடமதுரை, தற்போதைய மதுரையான முச்சங்கம் என்ற மூன்றாவது சங்கம் தான் தற்போதைய மதுரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழருடைய அதாவது எப்படி நீங்கள் பார்த்தாலும் தமிழர்களுடைய தோற்றம் பற்றி நான்கு கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதாவது தமிழர்கள் முதலில் தோன்றிய மனிதன் தமிழனாக இருந்தால் முதலில் தோன்றிய மொழியும் தமிழாகத்தானே இருக்க முடியும். அந்த அடிப்படையில் பாருங்கள், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த கொடி அப்படிங்கிறத நம்மளுடைய புறப்பொருள் வெண்பாமலை என்ற இலக்கண நூலும் குறிப்பிடுகிறது. முழுக்க முழுக்க நம்ம இலக்கண அடிப்படை இலக்கியங்கள் வரலாற்று நூல்கள் அடிப்படையில் தான் நம்ம தமிழுடைய தொன்மையை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கிறத, அப்படிப்பட்ட தமிழ் குடியின் மொழி தான் தமிழ் மொழி அப்படிங்கிறத தமிழின் தொன்மையில் பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், தொல்காப்பிய நூல் என்ன சொல்லுதுன்னா பாருங்கள், வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து அப்படின்னு சொல்லுது. அதாவது தமிழகத்தின் எல்லைகளாக இதை வந்து குறிப்பிடுறாங்க. வடவேங்கடம் வடக்கே வேங்கடம் முதல் தென்குமரி தெற்கே குமரி வரை தமிழ் கூறும் நல்லுலகம் இருந்ததாக நம்மளுடைய தொல்காப்பியர் தன்னுடைய நூலில் குறிப்பிடுகிறார். அப்போ அந்த குமரி கண்டத்தில் உதித்த ஒரு தோன்றிய மொழியாகத்தான் நம்ம தமிழ் மொழியை பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், முச்சங்கம் அதாவது தமிழ் மொழியை பாண்டிய மன்னர்கள் தமிழ் மொழியை போற்றி வளர்க்கும் முன்னும் தமிழ் சங்கங்கள் வைத்து நம்மளுடைய வைத்து தமிழை வளர்த்தார்கள்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் பாருங்கள், மூவேந்தர்களில் பாண்டிய மன்னர்கள் தமிழ் மொழியை போற்றி வளர்க்கும் வண்ணம் தமிழ் சங்கங்கள் வைத்து நடத்தியதாக பல்வேறு சான்றுகள் நம்மளுக்கு கிடைக்குது. அதனால தான் நம்ம வந்து சங்க இலக்கியம்னே அதை சொல்கிறோம். இப்போ முச்சங்கங்கள் வைத்து பாண்டியர்கள் வந்து தமிழை வளர்த்தார்கள் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் இயற்றப்பட்ட மொழிகளை அதாவது இலக்கியங்களை சங்க இலக்கியங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதலில் எட்டு தொகை நூல்கள், அடுத்து அதற்குப்படியாக பத்து பாட்டு நூல்களை சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகிறோம். இந்த எட்டு தொகை நூல்கள் என்பது நம்ம இலக்கியங்களில் நிறைய பார்ப்பீங்க, நம்ம இடையில நம்மளும் பார்ப்போம். அப்போ அச்சங்கங்களில் தமிழ் புலவர்கள் இருந்து தமிழ் ஆய்வு செய்ததாகவும் தமிழில் பல்வேறு செயல்களை இயற்றியதாகவும் சங்க இலக்கியங்களில் இறையனார் கலவியல் உரை போன்ற நூல்கள்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அப்போ முச்சங்கங்கள் இருந்த வரலாற்றை கூறக்கூடிய ஒரு முக்கியமான நூல் தான் இறையனார் கலவியல் உரை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், சங்க இலக்கியத்தில் இந்த முச்சங்கத்தை பற்றி என்னென்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. தமிழ் கழுக்கூடல் அப்படிங்கிறத புறநானூற்று வழியாக நம்ம அறியலாம். அதாவது தமிழ் கழுக்கூடல், தமிழ் வந்து முச்சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டதாக தமிழ் கழுக்கூடல் என்று புறநானூர் கூறுகிறது. தமிழ் வேலி என்று பரிபாடல் கூறுகிறது. கூடலில் ஆய்ந்த ஓய்ந்தின் தமிழின் என்ற மணிவாசகமும் என்ற மணிவாசகத்தின் வழியே மாணிக்க வாசகர்களும் உச்சங்கத்தை இதை பற்றி அங்கங்கே உள்ள மேற்கோள்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ இது எப்போ இந்த உச்சங்கம் நடந்தது, எப்போ கிமு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை. அப்போ கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கம் வைத்து தமிழ் வளர்ந்த ஒரு தொன்மையான மொழியாக நம் தமிழ் மொழியை பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கோல் கொள்ள அப்படிங்கிறத சிலப்பதிகார நூலில் இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். இந்த பக்ருளி ஆடுனா கிட்டத்தட்ட குமரிக்கண்டத்தில் ஓடிய ஆடாக நம்ம வந்து இலக்கியங்கள் வழியாக நம்ம அறியப்படுறோம். இந்த பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கோல் கொள்ள, இப்படி ஒரு அதாவது குமரிக்கண்டத்தில் பக்ருளிங்கிற ஒரு ஆறு இருந்தது, அந்த குமரி கண்டம் வந்து கடல் கோளால் மூழ்கடிக்கப்பட்டது
அப்படி அப்படிப்பட்ட ஒரு மொழி அந்த நாட்டு அங்கு வசித்த தமிழர்களால் பேசப்பட்ட ஒரு மொழி தான் தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்ம சிலப்பதிகாரத்தின் வழியே இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அப்போ பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கோல் கொள்ள. இதில் நம்மளுக்கு கேள்விகள் எப்படி வரும்னா, இந்த நூலை இந்த பாடல் எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்பாங்க, இல்லாட்டி இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்பாங்க, இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தமிழின் தொன்மையை பக்குருளியார் என்பது குமரி கண்டத்தில் இருந்தது, அதாவது லெமுரியா கண்டம்னா தமிழர் மற்ற தமிழர்கள் அதாவது ஒரு சில தமிழர்கள் குறிப்பிடுறாங்க, ஆய்வாளர்கள் மொழியியல் ஆய்வாளர்கள் தொழில் ஆய்வாளர்கள்னா குமரி லெமுரியா கண்டம் என்றும் குறிப்பிடுகிறாங்க. நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் அதெல்லாம் பார்ப்போம். அப்போ பாருங்கள், பக்குருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கோல் கொள்ள அப்படிங்கிறத என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்கள், உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை என்றும் உள்ள தென்தமிழ் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். ஆமாம், நம்ம உலகம் தோன்றிய போதே ஒரு தோன்றிய மொழியாக தான் நம்ம தமிழ் மொழி இருக்குது அப்படிங்கிறத கம்பர் எப்படி குறிப்பிடுகிறார்னா, என்றும் உள்ள தென்தமிழ் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், நம்ம பாரதிதாசன் எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்கள், திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படிங்கிறது பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். பாரதிதாசன் எப்படி குறிப்பிடுகிறார், திங்களோடும், திங்கள் என்றால் நிலவு, செழும்பருதி கதிரவன், கதிரவன் தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். நம்ம பாரதிதாசன் பகுதியை பார்க்கும்போதே இதை பற்றி நான் விளக்கமாக பார்த்தாச்சு. அப்போ உலகம் தோன்றும் போது என்னெல்லாம் இருந்துச்சோ அதோட அப்போ உலகம் தோன்றும் போதே தமிழ் பிறந்ததாகவும் பாரதிதாசன் தமிழை பெருமைப்படுத்தினார். அதன் மூலம் அப்படிப்பட்ட தமிழோடு பிறந்தோம் நாங்கள் என்பதையும் தன்னுடைய பிறப்பையும் பெருமைப்படுத்துகிறார். தமிழோடு பிறந்ததே பெருமையாக நம்முடைய பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். இதுதான் தமிழ் மொழியின் தொன்மை. அப்புறம் பாருங்க, வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படிங்கிறத நம்மளுடைய பாவலர் பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுகிறார். அதாவது வீறுநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி அப்படி, உலகம் பிறக்கும் போதே ஒரு உயிர் மொழியாக இருந்தத தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்முடைய பாவலர் பெருஞ்சித்திரனாரும் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், செம்மொழிக்கான செம்மொழி தமிழ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உலகத்தில் இதில் அதாவது செம்மொழி அதாவது தமிழ் மொழி வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்ற ஒரு முக்கியமான தமிழ்நாட்டில் இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழியாக தமிழ் மொழி 2004 பெற்ற மொழியாக இருக்கு, அது குறிப்பிடப்படுகிறது. அதற்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், உலகத்தில் 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன, அவற்றில் பல பேச்சு மொழிகளே அப்படிங்கிறது. ஆமாம், உலகத்தில் 6000 மேற்பட்ட மொழிகள் இருக்குது, இந்தியாவிலே 1300 மேற்பட்ட மொழிகள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அப்போ இவ்வளவு மொழிகள் இருந்தும் ஆனால் இதில் பெரும்பாலான மொழிகள் பேச்சு மொழியாக தான் இருக்குது, அதற்கு எழுத்து மொழியாக இருக்குது. எந்த மொழி எழுத்து மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் இருக்கிறதோ அதான் காலந்தோறும் அது வந்து நிலை பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மொழி தான் நம்ம தமிழ் மொழி. அதாவது முத்தமிழ்னு பார்க்குறோம், இயலிசை நாடகம் என்று முத்தமிழை பார்க்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று அடுத்தடுத்து தன்னுடைய சமகாலத்தில் அதாவது சமகாலத்தில் அப்டேட் ஆகி அது தன்னுடைய வெற்றி நடையை போட்டுக்கிற ஒரு பெரிய மொழி, ஒரு தொன்மையான மொழி அப்படிங்கிறத தான் தமிழ் மொழியை பார்க்குறோம். அதாவது தமிழ் மொழி தொன்மையான மொழி மட்டுமல்ல, அது இளமையான மொழி. அதாவது சமீப காலங்களில் அது மற்ற எல்லா மொழிகளுடையும் தொன்மையான மொழி மட்டுமல்ல இளமையான மொழியாகவும் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் பாருங்கள், எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாக தமிழ் ஒன்றே அப்படிங்கிறத வள்ளலார் குறிப்பிடுறார். அதாவது ஒரு பேசுறதுக்கும் சரி பாடல் இயற்றுறதுக்கும் சரி ஒரு இயற்கையாக அமைந்த மொழி ஒரு தென்மொழியாக தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்மளுடைய வள்ளலார் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், செம்மொழிகள் திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் செம்மொழிகள் எனப்படும். அதாவது செம்மொழினா திருந்திய செவ்வியல்பு பொருந்திய மொழிகள் தான் செம்மொழிகள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதில் முக்கியமான செம்மொழியாக அகத்தியலிங்கம் எதை எதை குறிப்பிடுகிறார்னா, கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரோ அப்படிங்கிற மொழிகளெல்லாம் செம்மொழின்னு நம்மளுடைய அகத்தியலிங்கம் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், இதில் செம்மொழியின் இலக்கணம் பற்றி பாவாணர் கூற்று, அவர் பாவாணர் என்ன கருத்தை சொல்கிறாரு பாருங்கள், 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது தான் தமிழ் மொழி. அப்படி 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது எம்மொழியோ அதுதான் செம்மொழி அப்படிங்கிறத பாவாணர் அவர்கள் குறிப்பிடுகிறார். மொழிநாயர் தேவநேய பாவாணர் அவர்கள் குறிப்பிடுகிறார்.
அந்த பதினாறு செவ்வியல் தன்மைகளையும் கொண்டது தமிழ்மொழி அப்படிங்கிறதையும் தன்னுடைய பாவாணர் வழியே பாவாணர் வந்து அதற்கு இலக்கணம் வகிக்கிறார். அதாவது செம்மொழிக்கான இலக்கணம் வகிக்கிறதுல பதினாறு தன்மைகளை கொண்டதாக பாவாணர் அவர்கள் செவ்வியலை தன்மையை கொண்டது தான் செம்மொழி என்று இலக்கணம் வகிப்பவர் பாவாணர் அவர். அது என்னென்னு பாருங்க, தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, ஒண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என வரும் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது தான் செம்மொழி, அதுவே நம்மொழி அப்படிங்கிறது பாவாணர் அவர்கள் நம்முடைய தமிழின் தொன்மையை பற்றி குறிப்பிடுகிறார். அப்போ தமிழ்மொழிக்கு பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ்மொழி என்று தமிழ்மொழி செம்மொழி அப்படிங்கிறத குறிப்பிட்டவர் யார் என்று கேட்டால் நம்ம பாவாணர் அப்படிங்கிறத குறிப்பிட வேண்டும். அப்போ பாருங்கள், மனவை முஸ்தபா, அதாவது முஸ்தபாவின் செம்மொழி தகுதி பாடல்களில் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்துட்டு அது அதனுடைய என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத அதாவது தொன்மை, தமிழின் தொன்மைக்கு என்னென்ன காரணங்கள்னு நம்ம வரிசையாக பார்ப்போம். பாருங்கள், இதில் முஸ்தபா அவர்கள் பதினோரு தகுதிகளை குறிப்பிடுகிறார். ஒரு செம்மொழியாக இருக்கிறதுக்கு ஒரு பதினோரு தகுதி பாடுகளை வந்து நம்முடைய முஸ்தபா அவர்கள் தமிழர் முஸ்தபா அவர்கள் குறிப்பிடுகிறார். அது என்னென்னு பாருங்கள், தொன்மை இருக்க வேண்டும், ஒரு மொழி தொன்மையாக இருக்க வேண்டும், பிறமொழி தாக்கமின்மையாக இருக்க வேண்டும், தாய்மை பெற்றிருக்க வேண்டும், தனித்தன்மை பெற்றிருக்க வேண்டும், இலக்கிய வளமும் இலக்கிய சிறப்பும் பெற்றிருக்க வேண்டும், பொதுமை பண்பு பெற்றிருக்க வேண்டும், நடுநிலைமை பெற்றிருக்க வேண்டும், பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்படுத்த வேண்டும், உயர்ந்த சிந்தனை இருக்க வேண்டும், கலை இலக்கிய தனித்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும், மொழி கோட்பாடு, இதெல்லாம் இந்த பதினோரு தகுதிகளை குறிப்பிட்டவர் முஸ்தபா அவர்கள். அப்போ செம்மொழி தகுதிக்கான பதினாறு செவ்வியல் தன்மைகளை குறிப்பிட்டவர் பாவாணர் அவர்கள், பதினோரு செவ்வியல் தன்மைகளை குறிப்பிட்ட ஒரு மொழிக்கான தகுதிப்பாடுகளை குறிப்பிட்டவர் மனவே முஸ்தபா அவர்கள், தமிழர்கள் மனவே முஸ்தபா அவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்மொழி அப்படி என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்கு, அது செம்மொழியாக அழைக்கப்படுவதற்கு என்னென்ன காரணம் அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழறிஞர்கள் வழியே அவங்க என்னென்ன காரணங்களை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய மொழியின் பெருமையை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்து பாருங்கள், பரிதிமார் கலைஞர் திருந்திய ஒரு செம்மொழினா எதுனா, திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி அப்படிங்கிறத பரிதிமார் கலைஞர் அவர் குறிப்பிடுகிறார். அப்போ திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர். இப்போ இந்த பாடப்பகுதியில் நம்மளுக்கு தமிழின் செம்மொழியை தொன்மைக்கான காரணங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஒரு சில மேற்கோள்கள்லாம் கொடுப்பாங்க, யார் யார் அந்த இலக்கணம் வகுத்தது, பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது தமிழ்மொழி செம்மொழி அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு பாவாணர் என்று குறிப்பிடுகிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். பதினோரு தகுதிப்பாடுகளை கொண்டது தான் செம்மொழியான தமிழ்மொழியே, அந்த பதினோரு தகுதிப்பாடுகள் ஒரு செம்மொழிக்கான தகுதி அப்படிங்கிறத நம்மளுடைய முஸ்தபா அவர்கள் குறிப்பிட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருந்திய பண்பும் தீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தான் தமிழ் செம்மொழி அப்படிங்கிறத சொன்னவர் பரிதிமார் கலைஞர் என்பதையும் குறிப்பிடணும். இதெல்லாம் கேள்வி நோக்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ் தொன்மைக்கான காரணங்களை இப்போ நம்ம பார்ப்போம். பாருங்கள், இதில் பல நூற்றாண்டுகள் கடந்து தொன்மை தனித்து இயங்கும் ஆற்றல் மிக நீண்ட இலக்கண வளமை போன்றன ஒரு மொழிக்குரிய செம்மொழி தகுதிப்பட இப்போது தற்போது வரையறுத்திருக்காங்க. அதாவது ஒரு அந்த மொழிக்கு ஒரு தொன்மை இருக்கணும், பல நூற்றாண்டுகள் கடந்தது, ஒரு 2000 நம்மளுடைய தமிழ்மொழி வந்து 2000 உட்பட்ட பல இலக்கிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பல்வேறு இலக்கண இலக்கிய வளங்களை கொண்ட மொழி வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது. நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் பார்க்குறோம், கிமு 3 நூற்றாண்டிலிருந்து கிபி 3 நூற்றாண்டு இயற்றப்பட்ட சங்க இலக்கியங்களில் அந்தளவுக்கு ஒரு பழமையான தொன்மையான இலக்கிய வளங்கள் வேறு எந்த மொழியிலையுமே இல்லை. அதன் அடிப்படையில் தான் நம்ம தமிழ்மொழி எந்தளவுக்கு தொன்மையான மொழி அப்படிங்கிறத நம் பல்வேறு இடங்களில் நம்ம மட்டும் கிடையாது, நம்ம தமிழர்கள் மட்டும் கிடையாது, வெளிநாட்டு மொழியியல் ஆய்வாளர்கள்லாம் மொழியியல் அறிஞர்கள்லாம் தமிழ்மொழியை பெருமைப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்கள், தொன்மை அதை நமது பதினோரு தகுதிகள் அடிப்படையில் ஒவ்வொரு தகுதியின் என்ன அடிப்படையில் அதற்குடைய காரணங்கள் முதற்கொண்டு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், அவன் பேசிய மொழி தமிழ்மொழி. ஆமாம், நம்ம தமிழர் தோற்றம் பற்றியும் நம்ம நான்கு தோற்றம் பற்றியும் நான்கு ஒரு கோட்பாடுகள் இருக்குது. அதாவது தமிழர் யாருன்னு பார்த்தா குமரிக்கண்டத்தில் பிறந்தவர்கள் தமிழர்களாக இருக்கலாம். தமிழின் தொன்மை பற்றி நான்கு கோட்பாடுகள் இதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது.
அதாவது நம்ம மேன் தமிழர் தோற்றம் பற்றி மேல் வகுப்புகளிலெல்லாம் படிக்கும்போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, அதாவது குரூப் டூ குரூப் ஒன் அளவுக்குலாம் நீங்கள் படிக்கும்போது இதெல்லாம் நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக படிப்பீங்க. அதன் அடிப்படையில் நம்ம சும்மா நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நோக்கத்தில் இப்போ தெரிஞ்சுக்கிறோம். தமிழர் தோற்றம் பற்றி மூன்று நான்கு கோட்பாடுகளை சொல்லுவாங்க. எப்படின்னா எது எதுனா தமிழர் அதாவது தமிழ் நிலப்பகுதியின் பூர்வீக பழங்குடியினர் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதாவது லெமுரியா கண்டத்தில் குமரிக்கண்டத்தில் பிறந்தவர்கள் தமிழர்கள், குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆப்பிரிக்காவிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தமிழர்கள், இடம்பெயர்ந்து இங்கு வந்தவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மத்திய ஆசியா இப்பொழுது தற்போதைய சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து வந்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற நான்கு கோட்பாடுகளை சொல்லுவாங்க. அதற்கான காரணங்கள்லாம் நிறையா நம்ம அடுத்தடுத்த நிறைய வகுப்பில் நம்ம தமிழை பற்றி தமிழர் தோற்றம் பற்றிலாம் பார்க்கும்போது நிறையா ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்போம். அப்போ இதில் எந்த கோட்பாடு உண்மையாக இருந்தாலும் இது எல்லாமே கோட்பாடுகளாக நமக்கு ஒரு நம்மளுக்கு தமிழர்கள் கூறப்பட்ட தமிழறிஞர்களால் கூறப்பட்ட நான்கு முக்கிய கோட்பாடுகள். இது எது பார்த்தாலும் இதில் அப்போ முதலில் தோன்றிய மனிதன் தமிழனாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறாங்க. இதில் பல்வேறு ராமச்சந்திர தீட்சிதர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பல்வேறு மொழியியல் அறிஞர்களும் குறிப்பிடுறாங்க தமிழர் தோற்றம் பற்றி. அப்போ பாருங்கள், அப்போ முதலில் தோன்றியவன் தமிழனாக இருந்தால் முதலில் தோன்றிய மொழியும் தமிழாகத்தானே இருக்க முடியும். அதிலிருந்தே நம்மளுடைய தமிழன் தொன்மையை தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், இதைத்தான் அவர் கம்பர் எப்படி சொல்கிறாருனா என்றும் உள்ள தென்தமிழ் என்று குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், பிறமொழி தாக்கமின்மை அப்படிங்கிற ஒரு ஒரு நம்மளுக்கு செம்மொழிக்கான தகுதிப்பாடுகளாக ரொம்ப முக்கியமான இது. அதில் பாருங்கள், பிறமொழி சொற்களை நீக்கினால் பல மொழிகள் இயங்காது. ஆமாம், பிறமொழி சொ அதாவது இப்போ உள்ள நம்ம பெரும்பாலான மொழிகள் வந்து பல மொழிகளிலிருந்து சொற்களை கடன் பெற்று அதாவது பல மொழிகளிலிருந்து ஒரு ஒரு சில சொற்களை பயன்படுத்தி தான் தமிழ் அப்படியே தமிழ் மொழி மற்ற மொழிகள்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதனுடைய அதாவது மற்ற மொழிகளில் மற்ற இன்னும் பிற மொழிகளின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் தமிழ் மொழி மட்டும்தான் பிறமொழி தாக்கங்கள் குறைவாக இருக்கும். பிறமொழி சொற்கள் அந்த சொற்கள் இல்லாவிட்டாலும் தனித்து இயக்கக்கூடியது, அதாவது ரொம்ப இனிமையாக ஒழிக்கக்கூடியது, இயங்க வல்லது அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. அப்போ பிறமொழி தாக்கமின்மை, பிறமொழி சொற்களை நீக்கினால் பரமொழிகள் இயங்காது ஆனால் தமிழ் ஒன்றே பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதில் இயங்க வல்லது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், தாய்மை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. மூன்றாவது தகுதியாக தாய்மை அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் ஆகிய முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதைத்தான் நம்ம தமிழறிஞர் அதாவது நம்மளுடைய திராவிட தந்தை கால்டுவெல் சொல்லியிருப்பார். தமிழ் வந்து வடமொழியின் மகள் என்று, அது திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய்மை தாய்மொழி போன்ற தாய்மொழியானது தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்ம கால்டுவெல் மூலியமாக அறியலாம். அப்போ பாருங்கள், தமிழ் மொழி வந்து இப்போ இந்த திராவிட மொழிகளுக்கெல்லாம் எது எதுக்கெல்லாம் தாயாக விளங்குகிறது? கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் ஆகிய மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்கக்கூடிய ஒரு மொழி தான் நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு மொழி பல்வேறு மொழிகளுக்கு தாய்மை அதாவது பல்வேறு மொழிகள் உருவாக காரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுறாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் மொழி பிராகுயி முதலான வடமொழி மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது அப்படிங்கிறத கால்வெல் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்போ இங்கே நம்ம திராவிட மொழிகளை நம்ம பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். திராவிட மொழிகளை தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்லாம் குறிப்பிடுவாங்க. அப்போ இது எல்லாத்துக்கும் தாய்மொழியாக தாய்மை மொழியாக இருக்கக்கூடியது தமிழ் மொழி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேணும். அடுத்து பாருங்கள், தனித்தன்மை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இயல் இசை நாடகம் என்னும் முப்பெருங்களாக நம்ம தமிழில் நம்ம குறிப்பிடுறோம். தமிழ் மொழியை முத்தமிழாக குறிப்பிடும் போது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். அதே மாதிரி தமிழ் தமிழர் வந்து அகம்புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்துள்ளனர். ஆமாம், நம்ம வந்து தமிழர் வாழ்வியலே தொல்காப்பியத்திலிருந்து எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படிங்கிறத திணையை இரு திணைகளாக பிரித்து அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்லாம் பார்க்குறோம். அதாவது அகம் என்பது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, காதல் வாழ்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியலையாகவும், புறம் என்பது புற வாழ்க்கை என்பது வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வியல் நெறியலாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ தமிழ் இப்போ அது மற்ற மொழிகள்லாம் இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம தொல்காப்பியம் படிக்கும்போது தெளிவாக பார்ப்போம். எப்படின்னா தொல்காப்பி வந்து மொழிக்கு மட்டும் இலக்கணம் வகுத்தது கிடையாது, அது மனிதனின் தமிழர்களின் வாழ்வியலுக்கும் ஒரு இலக்கணம் வகுத்த மொழியாக நம்ம தொல்காப்பியம் நம்முடைய பொருள் இலக்கணம் குறிப்பிடுகிறது. அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு தமிழர் வாழ்வியல் அகம்புறம் என்று வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தது. இது எந்த மொழி? இது தமிழுடைய தனித்தன்மையாக பார்க்குறோம். அடுத்து பாருங்கள்,
திருக்குறள் மாந்த இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை கொடுத்துருது. நம்ம தமிழ் மொழியில் முக்கியமான ஒரு ஒரு படைப்பாக திருக்குறளை பார்க்குறோம். அது உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மாந்தர் இனத்திற்கும் வாழ்வியல் நெறிகளை கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மொழி தான் நம்ம தமிழ்மொழி, தாய்மொழி, நம்ம தாய்மொழியான தமிழ்மொழி. அடுத்து பாருங்கள், இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களில் மிகவும் பழமையானது தொல்காப்பியம். இது ரொம்ப முக்கியமானது. இது கேள்விகளில் இடம்பெறக்கூடியது. நான் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். அதாவது நம்மளுக்கு கிடைத்த முதல் நம்மளுக்கு கிடைத்த நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிய நூல் தான். அது இலக்கண நூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதனுடைய எந்த அளவுக்கு இலக்கண இலக்கிய வளங்களை பெற்றுள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை தன்மை சங்க இலக்கியங்கள். இவற்றின் மொத்த அடிகள் 26,350. நம்ம ஏற்கனவே சொன்னேன், அதாவது சங்க இலக்கியங்கள் மாதிரி ஒரு இலக்கிய வளங்கள் 2000 ஒரு தொன்மையான இலக்கிய வளங்கள் தமிழ்மொழியில் தமிழ்மொழி பெற்றுள்ள இலக்கிய வளங்கள் வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. அந்த எல்லா மொழி இலக்கிய வளங்களுக்கும் ஒரு முதன்மையான ஒரு இலக்கியங்களாக சங்க இலக்கியங்கள் விளங்குகிறது அப்படிங்கிறத, அப்படிப்பட்ட இலக்கிய வளங்களை கொண்ட மொழி தான் நம்ம தமிழ்மொழி அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், அக்காலத்தே இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சூழலில் கமிழ் சுவலபில் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாரு. அப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை, அதாவது சங்க இலக்கியங்கள் போன்று ஒரு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் எந்த மொழியிலையும் கிடையாது அப்படிங்கிறத கமிழ் சுவலபில் என்ற செக்நாடு மொழியில் குறிப்பிடுகிறார். அடுத்து பாருங்கள், தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் மொழியல் அறிஞர் மார்க்ஸ் முல்லர் குறிப்பிடுகிறார். அப்போ இதில் இந்த இவ்வளவு இலக்கண இலக்கிய வளங்களை பெற்றுள்ளது தமிழ் மொழி என்று வெளிநாட்டு மொழியல் அறிஞர்கள்லாம் குறிப்பிடுகிறாங்க. அதாவது இவ்வளவு விரிவாக உருவாக்கப்பட்ட மொழிகள் தொன்மையான இலக்கியங்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை அப்படிங்கிறத கமிழ் சோலபில் அவர்கள் குறிப்பிடுகிறார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று அறிஞர் மார்க்ஸ் முல்லர் குறிப்பிடுகிறார். அதனால தான் இதில் மக்கள் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் வந்து மக்கள் இலக்கியங்கள் அப்படிங்கிறத போற்றப்படுகிறது. அப்புறம் பாருங்கள், தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படிங்கிறத கெல்லட் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்போ இதில் நம்மளுக்கு கேள்விகள் அடிப்படையில் எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது தமிழ் மொழியின் அளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் வேறு உலகின் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க. அது நம் கபில சுவலபில் அப்படின்னு குறிப்பிடணும். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி அப்படிங்கிறத குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்பாங்க, மார்க்ஸ் முல்லர் என்று குறிப்பிட வேண்டும். அப்புறம் மக்கள் இலக்கியங்கள் எவை என்று கேட்டால் சங்க இலக்கியம் குறிப்பிட வேண்டும். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படியே விருப்பத்தை உண்டாக்குவது என்று தமிழ் மொழியை புகழ்ந்தவர் என்று யாருன்னு கேட்டால் கெல்லட் என்று குறிப்பிட வேண்டும். அடுத்து பாருங்கள், தமிழுக்கான பொதுமை பண்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது தமிழ் மொழியில் அதனுடைய இலக்கியங்கள் அதை இப்போ தமிழறிஞர்கள் எந்த அளவுக்கு புதுமை பண்பை தன்னுடைய தமிழ் மொழியில் படைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்குறோம். ஒன்றே குலம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்ற ஒரு கருத்து, பொதுமை கருத்து. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற ஒரு கருத்து. தமிழர் தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற பல்வேறு பொதுமை பண்புகளை பெற்றுள்ள மொழியாகவும் தமிழ் மொழியை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒன்றே குலம் என்று குறிப்பிடுகிறது, தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று குறிப்பிடுகிறது, தமிழ் தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறது, செம்புல பேர் போல அன்புள்ளம் கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பொதுமை பண்பு கருத்தை குறிப்பிடுகிறது, பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனால் புறநானூற்று வழிய பொதுமை பண்பை குறிப்பிடுகிறார். இந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழி தொன்மையானது என்பதை நம்ம 11 அடிப்படை தகுதிகளை பார்த்துக்கிட்டே வர்றோம். இதன் அடிப்படையில் அடுத்த முக்கியமான தகவல்களை நம்ம தமிழ் மொழியின் தொன்மையை பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.